அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள் விழுப்புரத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு பாவத்தின் உபநட்சத்திர அதிபதி விதி கொடுப்பினியை நிர்ணயம் செய்து தசை நடத்துவதற்கும், அதே பாவத்தின் நட்சத்திராதிபதி கொடுப்பினியை நிர்ணயம் செய்து தசை நடத்துவதற்கும் எந்த அளவில் வித்தியாசத்தை நாம் உணரலாம் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது ஒரு பாவத்தினுடைய சப்லாட் உபநட்சத்திரம் ஒரு தசை நடத்துனா அது எந்த பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கோ அந்த பாவத்துடைய வீரியம், அந்த பாவத்துக்கு நன்மையோ தீமையோ அதிக அளவு ஏற்படும். ஓகேங்களா? ஒரு பாவத்துக்கு நட்சத்திராதிபதியாக ஒரு கிரகம் வந்து அது தசை நடத்தும் போது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது 7வது வீட்டு உபநட்சத்திரம் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 6-8 அப்படின்னு தொடர்பு கொண்டு ஒரு தசை நடத்துதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் வந்து வழக்கு இதெல்லாம் இழுத்துக்கிட்டே போயிட்டு நிறைய பொருள் சேதங்களையும் நிறைய அவமானங்களையும் அனுபவிப்பார். அதே அது 7வது வீட்டு நட்சத்திரமாக இருந்து 7வது பாவமுனி நட்சத்திரமாக இருந்து அந்த கிரகம் நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் 6-8 தொடர்பு கொள்ளும் போது இதே மாதிரி பிரச்சனை இருக்கு தான் செய்யும். ஆனால் மேற்சொன்ன பிரச்சனையை விட ஒரு பாதி தான் அதில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 7வது வீட்டு உபநட்சத்திரம் வந்து 5-11 அப்படின்னு தொடர்பு போது கணவன் மணி ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 7வது பாவ சப்ளாடு தசையை நடத்துது, அது 5-11 பாகும்போது ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. இதே 7வது வீட்டு நட்சத்திராதிபதியே தசையை நடத்தும் போது 5-11 அப்படின்னா அதுவும் சந்தோஷமாக இருப்பாங்க. முந்தின சந்தோஷத்தோடு இதை கொஞ்சம் கம்மி நடத்துக்கலாம். அதாவது ஒரு பாலை எடுத்து ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, ஒரு பாலை எடுத்து ஓங்கி ஒருத்தர் மேலே அடிக்கிறோம், அவர் மேலே படுது, பட்டுட்டு இன்னொருத்தர் மேலே படுது. இந்த முதல்ல ஒருத்தர் மேலே பட்டுச்சு பாருங்கள், அவருக்கு தான் வலி அதிகமாக இருக்கும். அதுதான் பாவ உபநட்சத்திரம்னு சொல்கிறோம். அவர் மேலே பட்டுட்டு இன்னொருத்தருக்கு மேலே படுது இல்லையா, அவருக்கு வந்து வலி கம்மியாக தான் இருக்கும். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், கொரோனா பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொரோனா முதல் முதல்ல உருவாச்சு பார்த்தீங்களா, முதல் முதல்ல யாருக்கு கொரோனா உருவாச்சோ அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு அவங்கள இருந்து ஒரு முதல்ல ஒரு 100 பேர் கொரோனா உருவாச்சு, அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு. அந்த 100 பேர்லேருந்து 100,000 பேருக்கு போச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த 100,000 பேருக்கு அதை விட ஒரு 2% கம்மியாக இருக்கும். அந்த 100,000 பேர்லேருந்து என்ன ஆகுதுன்னா அப்படி அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்போது அதில் 50,000 பேருக்கு சங்கிலி கட் ஆயிடுச்சு, மீது 50,000 பேர் அப்படியே பரப்புறாங்கன்னா கடைசியாக 10வது 11வது நிலையில் யாருக்கு வருதோ அவங்களுக்கு கொரோனா பெரிய பாதிப்பு வராது. அதுதான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. புரியுதா பாருங்க சார். அதுதான் நட்சத்திரம் அதாவது என்பது வீரியம் குறைவானது, உபநட்சத்திரம் என்பது வீரியம் அதிகமானது அப்படின்னு எடுத்துக்கலாம் சார்.